Hi friends, நாம இப்போ பார்க்க போற வீடியோ UNESCO World Heritage Sites இந்தியாவுல இருக்கக்கூடிய மிச்ச இடங்களை. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் நம்ம போட்டுட்டோம். பார்க்காதவங்க நிச்சயமா பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்கிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள. இப்போதான் இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடியா நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நேஷ்னல் பார்க்ஸ். நேஷ்னல் பார்க்ஸ் எது எதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காசிரங்கா நேஷ்னல் பார்க். இது அசாமில் இருக்குது. இங்கே தான் ஒத்த கொம்பு நீர் யானை அதிகமாக காணப்படுற, வேர்ல்டுலேயே அதிகமாக காணப்படுற இடம் இங்கே தான். இது மொத்தம் 42,996 ஏக்கரில் பிரம்மபுத்திரா நதி ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. இது இங்கே அதிகமாக புலிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் இது ஒன்று. இதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைச்சது பார்த்திங்கன்னா 1985-ல். அடுத்து அசாமில் இருக்கக்கூடிய இன்னொரு வைல்ட் லைஃப் சேங்சுரின்னு பார்த்திங்கன்னா மனாஸ் வைல்ட் லைஃப் சேங்சுரி. இது 39,100 ஏக்கரில் பரப்பளவில் இருக்குது. இங்கேயே மனாஸ் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா 500 வித பறவைகள், 60 வித பாலூட்டிகள், 43 ஊர்வன உயிர்கள், இது போன்ற பல பல்லுயிர், அதாவது பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் உயிரினங்கள் வாழக்கூடிய இடம்தான் இது. இதுக்கு அங்கீகாரம் பார்த்திங்கன்னா 1985-ல் கிடச்சிது யுனெஸ்கோ அங்கீகாரம். அடுத்து கலிலோடா நேஷ்னல் பார்க். இது ராஜஸ்தானில் இருக்குது. இது பேர்டு மைக்ரேஷன், அதாவது பறவைகள் மைக்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான இடமாக இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா 375 பறவைகள் மைக்ரேட் பண்ணதாகவும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இது மொத்தம் 2,873 ஏக்டர்லேயும் 1982-ல் இது நேஷ்னல் பார்க்காக அங்கீகரிச்சிருக்காங்க. இதுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் எப்போ கிடச்சிச்சுன்னா 1985-ல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுந்தர்பன் நேஷ்னல் பார்க். இதுக்கு அங்கீகாரம் 1987-ல். இது எப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்குது. இது பாதி 60% இந்தியாவிலனா 40% பங்களாதேஷில் அப்படி இருக்கும். இது மொத்தம் 133,010 ஹெக்டேர் சரௌண்டிங்லேயும் 55% பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டும் 45% பார்த்திங்கன்னா வெட்லேண்ட்ஸ், அதாவது சதுப்பு நில காடுகளாகவும் இருக்குது. இது வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற நேஷ்னல் பார்க் கிரேட் ஹிமாலயன் நேஷ்னல் பார்க். இது இமாச்சல பிரதேஷில் 1984-ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இடம். இது மொத்த பரப்பளவுன்னு பார்த்திங்கன்னா 1,171 கிலோமீட்டரு. இந்த இடத்துக்கான அங்கீகாரம் இப்போ கிடச்சின்னு பார்த்திங்கன்னா 2014-ல். இந்த இடத்துலையும் 31% பாலூட்டிகளும், 189% பறவை இனங்களும், 127 பூச்சி வகைகளும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு அறிக்கை சொல்லுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நேஷ்னல் பார்க் கேங்கிசட்டா நேஷ்னல் பார்க். இது சிக்கிமில் இருக்குது. இது மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லலாம். இந்த இடத்த மட்டும் தான் இந்தியாவிலேயே மிக்ஸ்டுன்னு சொல்லி ஹெரிட்டேஜ் சைட் கொடுத்ததுக்கு இந்த இடம் தான். ஏன்னா இது மேனும் விலங்கினங்களும் கலந்து வாழக்கூடிய இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது 849 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு இருக்குது இந்த பார்க்கு. இங்கே மேனும் மனிதர்களும் விலங்கினங்களும் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இந்த இடத்துல இருக்கிறதாலையும் இது மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அங்கீகாரம்னு பார்த்திங்கன்னா 2016-ல் கொடுத்துருக்காங்க. இது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நந்தா தேவி நேஷ்னல் பார்க். இது உத்தராஞ்சலில் இருக்குது. வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் கீழே 71,210 ஹெக்டேர் கீழே இருக்கக்கூடிய ஒரு இடம். பலவிதமான சூழல்கள் இங்கே இருக்கிறதாலையும் இந்த இடத்துக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் 2005-ல் கொடுத்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம். யுனெஸ்கோ அங்கீகாரம் மகாபலிபுரத்திற்கு. யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது மகாபலிபுரம் 1984, அதாவது 1984. மகாபலிபுரம் மிக மிக முக்கியமான சுற்றுலாத்தலன்றது நம்ம அனைவருமே அறிஞ்ச ஒன்று தான். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக மோடியும் சைனா பிரசிடெண்ட் பார்த்ததுக்கப்புறம் உலக அளவில் முக்கியமான இடத்துல பங்கு வகிச்சிட்ருக்கு மாமல்லபுரம். மேலும் இங்கே இருக்கக்கூடிய பல சிற்பங்கள், பல கட்டுமானங்கள் இன்றளவுமே வியப்பாக தான் இருக்கும். ஏன்னா பலவிதமான கற்சிற்பங்களை இங்கே காண முடியும். மேலும் மூன்று வகையான கோயில்களும் இங்கே நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக சொல்லணும்னா குடைவரை கோயில்கள், ஒரு கல்லை குடைஞ்சி கோயிலாக்குறதும், அதுக்கப்புறம் ஒற்றைக்கல் கோயில்கள், ஒரு கல்லையே கோயிலாக அப்படியே செதுக்கிறதும், மூன்றாவது கட்டுமான கோயில்கள். இந்த கட்டுமான கோயில்களும் ஒரு பாறை மீது வச்சு செதுக்கி மேலும் இன்னொரு பாறை வச்சு செதுக்கி அது மாதிரி கொண்டு போகிறது தான் இந்த கட்டுமான கோயில்கள். இந்த கட்டுமான கோயில்கள் படி தான் கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகாபலிபுரத்தோட கடற்கரை கோயில். மேலும் மலை மீது இருக்கக்கூடிய கோயில், அதுக்கப்புறம் தரையில் இருக்கக்கூடிய கட்டுமான கோயில், மேலும் 5 ரதங்கள், அர்ஜுன தபசு, இது போன்ற பல சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட மிக மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக இன்றளவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடம்தான் மகாபலிபுரம். ஸோ இது யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது ரொம்ப ஆச்சரியமான பட வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா இதை நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிரேட் லிவிங் ஆஃப் சோலா டெம்பிள்ஸ். சோழர்களால் கட்டி முடிக்கப்பட்ட 3 ஆலயங்களுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற அந்த ஆலயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தஞ்சை பெருவுடையார் கோயில். இது 1987 யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைக்கிது இந்த ஆலயத்திற்கு. இந்த ஆலயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயமே இல்லை, ஏன்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு நம்ம ஒரு தடவையாவது நம்ம போய் பார்த்துருப்போம், அதோட கோயிலோட அழகை ரசிச்சிருப்போம். இது 1010 ராஜராஜ சோழனால் கட்டி முடிக்கப்பட்டு சமீபத்தில் 1000 ஆண்டு பூர்த்தி செஞ்ச மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மிக பழமையான ஆலயங்களில் ஒன்று. இதை பற்றிய மேலும் தகவல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதால் அடுத்த கோயிலுக்கு நம்ம செல்வோம். அடுத்த கோயில் கங்கைக்கொண்ட சோழபுரம். இது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம். இந்த தஞ்சாவூரிலிருந்து சோழர்கள் தன்னோட பிற்காலத்தில், அதாவது ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் தலைநகரம் மாற்றிய இடம்தான் இந்த கங்கை கொண்டான். அரியலூரில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஆலயம் போலவே இந்த ஆலயத்தை அமைக்கணும்னு நினச்சி கட்டிப்பட்டது தான் இந்த கங்கைகொண்ட சோழபுரம். கங்கைகொண்ட சோழபுரம் அவனோட வெற்றிகளை கங்கை வரையும் ராஜேந்திர சோழன் படையெடுத்து வெற்றி பெற்றதை அடையாளமாக படுத்ததான் 1923 கங்கைகொண்ட சோழபுரம் அப்படின்ற ஆலயத்தை அமைச்சு இங்கே தலைநகராக மாற்றி இங்கே ஆட்சி புரிஞ்சு வந்தான். இது தஞ்சை பெருவுடையார் கோயில் போலவே தோற்ற அமைப்பு கொண்டிருந்தாலும் பல இடங்களில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். எப்படின்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் கோபுரம் இருக்குல்ல, அது 4 பக்கமாக மட்டும்தான் செதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே கங்கைகொண்ட சோழபுரத்தோட கோபுர அமைப்பு 8 பக்கமாகவும் நம்ம காண முடியும். இது போன்ற சில வேறுபாடுகளோடையும் பல நுணுக்கங்களோடையும் இந்த கோயில் அந்த கோயிலிருந்து வேறுபட்டிருக்கும். எனவே இந்த கோயிலுக்கு 2005 யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைக்கிது. மேலும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதீஸ்வரர் கோயில். இந்த ஐராதீஸ்வரர் கோயிலும் இதே போல தான் ராஜேந்திர சோழனோட மகன் 2ஆம் ராஜராஜன் மூலம் இந்த கோயில் கட்டப்படுது. இது சிற்பங்களோட கனவு உலகம்னு சொல்லலாம். எனக்கு இந்த 2 கோயிலோட முக்கியமாக தாராசுரம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா தாராசுரம் இந்த 2 கோயிலோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்கும். ஆனால் இந்த 2 கோயில்களில் கிடைக்காத பலவிதமான சிற்பங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும், ஏன்னா ஒரு சிற்பமும் அவ்வளோ டீட்டெயிலாக, அவ்வளோ கூர்மையாக, அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பெருவுடையார் கோயிலும் கங்கையோட சோழம் பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளால் நோட் பண்ணவே முடியாது சிற்பங்களை. ஆனால் இங்கே இந்த கோயிலோட கோபுரங்கள்லேருந்து எல்லாமே அந்த கோயிலோட கம்மியாக இருக்கும்போது நம்ம அதனுடைய சிற்ப அழகுகளை அதிகமாக பார்க்க முடியும். மேலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டபம், இப்போ சொன்ன எல்லா யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் இந்தியாவில் இருக்கிறது. மேலும் பல சின்னங்கள் பரிந்துரை பட்டியலில் இருக்குது, இந்தியா கொடுத்துருக்கு யுனெஸ்கோட்ட. அதெல்லாம் பின்னால் இன்னும் வருங்காலத்தில் அதெல்லாம் அனுமதிக்கப்படும் நினைக்கிறோம். இது வரைக்கும் இந்தியாவில் 38 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்கள் இருக்குது. அந்த 38ம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு பரிந்துரை செய்யுங்கள். ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்த